மற்றும் சி ஈக்குவல் டு இந்த கணத்துக்கு பேர் என்னடா கண்ணா? வெற்று கணம், வெறுமை கணம், எப்படி வேணாலும் சொல்லலாம். புரியுதுங்களா? எனில் ஏ வெட்டு சி காண்க, இது ஏ கணம், இது சி கணம். இப்ப கணங்களின் வெட்ட ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன், கணங்களின் வெட்டுன்னா என்னது? இரு கணங்களின் பொது உறுப்புகளை கொண்ட கணம். என்னடிக்கணு? இரு விருக்கு பல ஈன் போட்டு, இரு கணங்களின் பொது உறுப்புகளை கொண்ட கணம், இதுதான் ஏ வெட்டு. அதாவது எக்ஸ் அதன்படி எக்ஸ் ஆனது ஏயின் உறுப்பு மற்றும் எக்ஸ் ஆனது பியின் உறுப்பு. அப்ப இங்க நமக்கு என்ன வேணும்? ஏ வெட்டு சி. ஏ கணம் என்னது? ரெண்டு கமா மூணு. வெட்டு சி கணம் என்னது? வெற்று கணம். நம்ம என்னன்னு சொன்னோம், ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கணும்னு. இதுல ரெண்டு மூணு இருக்கு, இதுல ஏதாவது உறுப்புகள் இருக்குதா? இல்லை. அப்ப பொதுவான உறுப்புன்னு நம்மளால வட்டமிட்டு காட்ட முடியுமா? முடியாது. அப்ப ஏ வெட்டு சி ஈக்குவல் டு என்ன கணம்? வெற்று கணம். இதை இப்படி குறிக்கலாம், அல்லது பூஜ்யம் போட்டுட்டு இப்படி குறுக்க கோடு போடலாம். இது அல்லது இது. நிறைய குழந்தைங்க நீங்க என்ன பண்றீங்க, இப்படி போடுறீங்க வெற்று கணத்தை, இது தவறு, இப்படி போடக்கூடாது. ஒன்னா இந்த குறியீடு இருக்கணும், இல்லாட்டி இந்த குறியீடு இருக்கணும், ஏதாவது ஒரு குறியீடு தான் இருக்கும். புரியுதுங்களா? ஏ வெட்டு சி ஈக்குவல் டு என்ன கணம்? வெற்று கணம். இல்லையா மிஸ், எனக்கு குறியீடு கொஞ்சம் தடுமாட்டமா இருக்குன்னா, ஏ வெட்டு சி ஈக்குவல் டு என்ன கணம்? வெற்று கணம் எழுதிருங்க. புரியுதா? ஏன்னா இப்படி போட்டு தப்பு வாங்குறத விட இப்படி எழுதி ரைட் வாங்கலாம்ல. புரிஞ்சுதா புரியலையா?